அடுத்த கணக்கு பயிற்சி 5.2ல மூணாவது ப்ராப்ளம்ல ரெண்டாவது சப்டிவிஷன் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான். sin தீட்டா காஸ் மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் இது x1 y1 x2 y2 நேம் பண்ணியாச்சு. சாய்வு எம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. இங்க y2 என்ன, m is equal to y2 என்ன cos theta minus y1 minus cos theta minus of minus cos theta, x2 minus sin theta, x1 minus of minus sin theta. ஆல்ரெடி ஃபார்முலால இருக்கிற மைனஸ் சைன் பிளஸ் வந்து x1 வந்து மைனஸ் சைன் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் காஸ் தீட்டா. இது மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மேல இருக்கிற ரெண்டும் வந்து ஆட் பண்ணும்போது 2 காஸ் தீட்டா, கீழே இருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணா -2 சைன் தீட்டா. 2 கேன்சல் பண்ணிடுறோம், காஸ் பை சைன் இஸ் ஈக்வல் டு மைனஸ் காட் தீட்டா. இதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஸ்லோப் வந்து எம் இஸ் ஈக்வல் டு மைனஸ் காட் தீட்டா அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதே தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பரா தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதே சேம் ஃபார்முலால நம்ம ட்ரை பண்ணினோம்னா ஆன்சர் கிடைச்சிடும்.